கிரேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு நண்பர்களே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதியின் தூதுவராக சமாதானத்தை உலகமெங்கும் எடுத்து சென்ற புனித அசிசி பிரான்சிஸினுடைய ஆன்மீக வாழ்வை பற்றி நாம் இந்த தியான உரையில் சற்று ஆழமாக சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆன்மீக சிந்தனையும் எந்த சமரசத்திற்கும் இடமில்லாமல், காம்ப்ரமைஸ் இல்லாமல் அசிசி பிரான்சிஸினுடைய வாழ்க்கை அல்லது துறவர வாழ்க்கை அல்லது ஆன்மீக வாழ்க்கை எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் அவருடைய துவக்க கால வாழ்க்கை குறிப்பேடுகளிலிருந்து, துவக்க கால வாழ்க்கை எழுதிய புத்தக நூல்களிலிருந்து நாம் சற்று ஆழமாக சிந்தித்து தேர்ந்து அதற்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற அழைப்பை அல்லது ஆன்மீக அழைப்பை புனித அசிசி பிரான்சிஸ் நமக்காக அழைப்பு விட்டிருக்கின்றார். ஸோ அந்த அடிப்படைகளை முதன் முதலாக இன்றைய காலகட்டம் வரை அந்தோனியானம் பொலிட்டிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் தியாலஜி, ஆன்மீக இறையலை கற்று தேர்ந்த பொழுது, காலம் காலமாக புனித அசிசி பிரான்சிஸினுடைய இந்த ஆன்மீகத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் ஏராளமான லூத்தரன் சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளும் சரி, ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளும் சரி, பிரிவினை சபையை சார்ந்தவர்களும் சரி, அதிகம் அதிகமாக புனித பிரான்சிஸை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். எதற்காக என்று அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, திருச்சபையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர்களில் இவர்தான் முதன்மையானவராக இருக்கின்றார் என்பதற்காகவும், எவ்வாறு மார்ட்டின் லூதர் திருச்சபையில் மறுமலர்ச்சியை வெளியில் திருச்சபைக்கு வெளியில் சென்று மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாரோ, திருச்சபைக்கின் உள்ளிருந்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய முதல் நபராக அவர்களுக்கு தெரிவது, அல்லது மார்ட்டின் லூத்தரனுடைய முன்னோடியாக அவர்களுக்கு தெரிந்து வைத்திருப்பது புனித பிரான்சிஸ்கோ அசிசியை தான். எனவேதான் அவர்கள் அதிகம் அதிகமாக இந்த பிரான்சிஸ்கோனுடைய இந்த வாழ்க்கை அனுபவத்தை பற்றி, ஆன்மீக அனுபவத்தை பற்றி, அவர் திருச்சபையில் ஏற்பற்றிய அந்த ரிஃபர்மேஷன் மாற்றத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக படிக்க வருகின்றார்கள். ஸோ அந்த அடிப்படையிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுதும் சரி, அல்லது மார்க்சிச தத்துவ கொள்கையை இந்த உலகம் முழுவதுமாக பரப்பி சோவியத் யூனியன் அதனுடைய குடியரசு தலைவராக இருந்து மாபெரும் தலைவர்களில் ஒருவராக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்ற லெனின் அவர்கள், என்னிடத்தில் 9 பிரான்சிஸ்கோ அசிசியை கொடுங்கள், என்னுடையத்தில் 9 இளைஞர்களாகிய அசிசி பிரான்சிஸை போன்ற இளைஞர்களை என்னிடத்தில் கொடுங்கள், நிச்சயமாக இந்த உலகத்தையே நான் மாற்றி அமைத்திருக்கிறேன், மாற்றி புரட்டி போட முடியும் என்று அவர் தன்னுடைய உரையிலே வெளிப்படுத்துகிறார். அந்த அளவுக்கு இந்த அசிசி பிரான்சிஸ் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பிரிவினை சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையில் இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒரு விருப்பமுள்ள நபராக அல்லது அவருடைய ஆன்மீகத்தை தேடக்கூடியவர்களாக அதிகம் அதிகமாக இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? இவருடைய இந்த ரிஃபர்மேஷன் தான் என்ன? இவருடைய இந்த மாற்று சிந்தனை தான் என்ன? அல்லது இவர் பெற்ற இந்த ஆன்மீகம் தான் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 3 தலைப்புகளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் தலைப்பாக புனித பிரான்சிஸ்கோ அசிசி, அசிசியை விட்டு வெளியேறுதல். அதிகம் அதிகமாக அவரை அசிசி பிரான்சிஸ் என்று சொல்லுகிறோம், ஆனால் அசிசி பிரான்சிஸ் அசிசியை விட்டு முதன் முதலாக வெளியேறியவர், திரும்பி அந்த அசிசிக்கு அவர் சென்றதே கிடையாது, அவருடைய உடல் தான் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் என்ன அற்புதம் என்று பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு உண்மையை
அல்லது ஒரு மறைமுகமான எங்களுடைய பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கு கூட, நிறைய துறவிகளுக்கு கூட, அல்லது பிரான்சிஸை பின்பற்றுகின்ற, பிரான்சிஸை மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான துறவிகளுக்கும் சரி, இறை சமூகத்தின் மூன்றாம் சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த அசிசி பிரான்சிஸ் அசிசியை விட்டு வெளியேறிய பின்பாக அவர் மீண்டும் அந்த அசிசிக்கு திரும்பிச் செல்லவில்லை. அவருடைய உடல் மட்டும் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் எடுத்துச் செல்லப்பட்ட அந்த உடல் இன்று வரை எங்கு அடக்கம் செய்யப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. அது ஒரு பெரிய புதிர். ஆனால் அது அவருடைய கல்லறை என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டி அதில் வைத்திருக்கிறார்கள், அவருடைய கல்லறையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் சகோதரர் எலியாவை தவிர்த்து, அவரோடு கூட இருந்த சகோதரர்களை தவிர்த்து வேறு யாருக்கும், போப்பாண்டவர் கூட அந்த பயணத்தில் பங்கேற்றார் அல்லது பங்கேற்க ஆசைப்பட்டார். அவருடைய உத்தரவின் பேரில் தான் ஏராளமான கருதினாள்களும் ஆயர்களும் லட்ச லட்சமான மக்களும் சேர்ந்து அவருடைய உடலை இந்த அசிசி ஆலயத்தில் அசிசி பேராலயம் கட்டி அதில் எடுத்து கொண்டு வந்தார்கள், அவருடைய உடலை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே, இந்த நிகழ்வுக்கு முன்பாக, வெறும் பெட்டியைத்தான் அவர்கள் பவனியாக எடுத்துச் சென்றார்கள். அதற்கு முன்பாகவே அவர் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு எங்கேயோ மறைமுகமாக புதைக்கப்பட்டது. அதற்கு இந்த சகோதரர் எலியா ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகிறார், மறைமுகமான காரணத்தை குறிப்பிடுகிறார். வழக்கமாக புனிதர்களுடைய உடல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நிலையில், ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு பகுதியாவது வத்திக்கான ஆலயத்திற்கு, பேராலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அது மரபு, என்னுடைய திருச்சபையினுடைய மரபு. ஆனால் இந்த அசிசி பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீகம் ஒரு மாற்று ஆன்மீகமாக, அல்லது இந்த திருச்சபை ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இருந்தது என்ற ஒரே காரணத்திற்காக இவருடைய ஒரு விரல் கூட, ஒரு விரல் நகம் கூட எந்த நிலையிலும் எங்குமே எடுத்துச் செல்லக்கூடாது, எடுத்துச் செல்லப்படக்கூடாது என்பதற்காக சகோதரர் எலியா அவருடைய உடலை மறைத்து வைத்து விட்டார் என்று கூட சொல்லுகிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, அசிசி பிரான்சிஸ் கிபி 1181 அல்லது 82 பிறந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் 81 ஏறத்தாழ கிபி 1202 வரை ஒரு 20-21 ஆண்டுகளாக தன்னுடைய தந்தையினுடைய வளர்ப்புல, தன்னுடைய தாயினுடைய வளர்ப்புல, தன்னுடைய தந்தையினுடைய தொழிலில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவராக இந்த இளைஞர்களோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற ஒரு மனநிலையில் மிகவும் செல்வச் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இந்த அசிசி பிரான்சிஸ் பல்வேறு விதமான அனுபவங்களை ஒருவேளை அவர் வாழ்ந்த பொழுது பெற்றிருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், பிரான்ஸ் நாட்டுக்கு அதிகமாக பயணித்த அவருடைய தந்தை, அவர் ஒரு துணி வியாபாரி, இஸ் எ மர்ச்சன்ட், அப்படிங்கிறதுனால பிரான்ஸ் நாட்டுக்கு அதிகமாக துணி வியாபாரத்திற்காக சென்ற அவர் பிரான்ஸ் மீது கொண்ட அந்த 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 அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை அல்லது ஒரு விதவையை மனமுடித்து அவருக்கு பிறந்தவர் தான் இந்த அசிசி பிரான்சிஸ் என்ற காரணத்தினால, பிரான்சிஸ் மீது அதிகமான காதல் அவருக்கு இருந்ததுனால, அதிகமான ஒரு அன்பு இருந்ததுனால தான் அந்த பிரான்ஸ் நாட்டை மையமாக கொண்டு, அந்த எழுத்தை மையமாக கொண்டு யோவான் என்று பெயரிடப்பட்ட இந்த அசிசி பிரான்சிஸ்க்கு பிரான்செஸ்கோ என்று பெயரிடுகிறார். பிரான்சின் மீது கூட கொண்ட அந்த காதலை அடிப்படையாக கொண்டு பிரான்செஸ்கோ என்று பெயரிடுகிறார். எனவே இந்த பிரான்சிஸ் மீது அதிகமாக எல்லையற்ற ஒரு பாசம் கொண்ட இந்த அசிசி பிரான்சிஸினுடைய தந்தை தன்னுடைய தொழில் நிமித்தமாக அசிசி பிரான்சிஸை சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அழைத்து சென்றிருப்பார் என்று வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். எனவே அழைத்து சென்ற பொழுது இவர் ஒரு வியாபாரியாக இருக்கின்றார்கள். அந்த வியாபாரிகளுடைய நோக்கம் அதிகமாக பணம் திரட்டுவதிலும், பொருள் திரட்டுவதிலும், தங்கத்தை திரட்டுவதிலும், செல்வம் சேர்ப்பதிலும், இதை மட்டுமே மையமாக கொண்டு அவருடைய வாழ்க்கை முழுவதமாக அமைந்திருந்தது. அவருடைய இந்த தொழிலைத்தான் அசிசி பிரான்சிஸும் தொடர வேண்டும் என்ற அழைப்பை கொண்டிருக்கின்றார். எனவே இவரும் பொருள் ஈட்ட வேண்டும், செல்வம் ஈட்ட வேண்டும், பணம் மட்டுமே இதனுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை என்ற ஒரு வற்புறுத்துதலை சிறு குழந்தையாக இருக்கின்ற இந்த அசிசி பிரான்சிஸினிடத்திலே அதிகமாக தன்னுடைய தந்தை பீட்டர் கொடுத்தபடியினால இப்போ என்ன செய்வது, எப்படி வாழ்வது, அப்போ செல்வம் செழிப்பது எப்படி என்பது அருமையாக அந்த அசிசி பிரான்சிஸ்க்கு சிறு குழந்தையாக இருந்த பொழுது அல்லது இளைஞராக இருந்த பொழுது தெரிந்திருக்க வேண்டும். இது ஒன்று, செல்வம் சேர்ப்பது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக கொண்ட தன்னுடைய தந்தையை பின்பற்றுவதா என்ற ஒரு கேள்வி. இரண்டாவதாக, இவர்கள் செல்வம் சேர்த்த பின்பாக திரும்பி வருகின்ற பொழுது நிறைய இந்த டோல்கேட்ஸ் இருக்குங்க, நிறைய டோல்கேட் உண்டு அந்த காலகட்டத்தில். ஏன்னா அங்கே இரு வேறு அரசுகள் உண்டு,
இத்தாலிய இத்தாலிய நகரத்தில் பார்த்தீங்கன்னா இத்தாலிய நாட்டில் பார்த்தீங்கன்னா இரு வேறு அரசுகள் உண்டு. ஒன்று திருத்தந்தையை மையமாக கொண்ட அரசாட்சி, மற்றொன்று அரசனை மையமாக கொண்டு இத்தாலிய அரசனை அல்லது உரோமை அரசனை மையமாக கொண்ட அரசாட்சி. இந்த அடிப்படையில் திருத்தந்தையினுடைய ஆதிக்கம் அதிகம் அதிகமாக இருந்த அந்த காரணத்தினால அவருடைய ஆட்சிக்கு அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த திருச்சபையினுடைய ஒரு அரசாக ஒரு இடமாக அங்கே பெருஜா அமைந்திருக்கின்றது. அந்த அரசனுடைய ஒரு பகுதியாக அசிசி நகரம் இருக்கிறது. எனவேதான் இந்த அரசன் பெரிதா அல்லது திருத்தந்தை பெரியவரா என்று பல்வேறு விதமான போட்டிகளும் போர்களும் குழப்பங்களும் அங்கே நடக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே இந்த குழப்பத்திற்கு மத்தியில் தான் இங்கே ஏராளமான சுங்கச்சாவடிகள் இருக்கின்ற பொழுது, வருகின்ற வியாபாரம் முடித்து செல்வம் சேர்த்து வருகின்ற பொழுது இந்த சுங்கச்சாவடியில் பணம் கொடுப்பதா, நான் உழைத்த நான் சொத்து சேர்த்த நான் பணம் மட்டுமே எனக்கு தேவையாக இருக்கின்ற இந்த பணத்தை சுங்கச்சாவடியில் எடுத்து நான் பணத்தை விநாகரியம் விரயம் செய்வதா என்று முடிவெடுத்த இந்த வியாபாரிகள் சுங்கச்சாவடியில் இருப்பவர்களை அடித்து உதைத்து அவர்களை முற்றிலுமாக என்ன சொல்றது அந்த இடத்தையே தகர்த்தெறிந்து விட்டு அரசனிடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இது இவர்களுடைய பாரம்பரிய பழக்கம். அதாவது தனக்குள் இருக்கின்ற கடமையை சரியாம செய்யாமல் இந்த சட்டத்திற்கு ஏற்று அதன்படி வாழாமல் அவர்களுக்கு சுங்க அதாவது சுங்கத்தை செலுத்தாமல் சுங்க வரியை செலுத்தாமல் அந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிவிட்டு அந்த மக்களையும் அடித்து துவைத்து விட்டு இறுதியிலே அரசனிடத்திலே மண்டியிட்டு போர் செய்யக்கூடிய இப்படித்தான் பல்வேறு விதமான போர் நிகழ்ந்தது. எனவே அரசனையும் திருத்தந்தையும் ஏமாற்றி பிழைப்பதா என்ற ஒரு கேள்வியையும் ஒருவேளை இந்த அசிசி பிரான்சிஸ் முன்வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த எப்பொழுதுமே இந்த நகரங்களுக்குள் இருக்கின்ற இந்த போரின் காரணமாக இவருடைய தந்தை செல்வம் சேர்ப்பது மட்டுமல்ல, பெரும் வியாபாரியாக இருப்பது மட்டுமல்ல, இவர் ஒரு மாபெரும் மாவீரனாக நைட்ஸ் என்று சொல்லுவார்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மாபெரும் மாவீரனாக இருக்க வேண்டும் என்று ஆசையின் நிமித்தமாக அவரை ஒரு சொல்வது மாவீரனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஏராளமான பயிற்சிகளை கொடுத்து அவருக்கு தேவையான கருவிகளை எல்லாம் வாங்கி கொடுத்து இறுதியிலே இந்த அசிசிக்கும் பெருஜா என்ற இந்த பெரும் நகரத்திற்கும் ஏற்பட்ட இந்த சண்டையில் போட்டு இந்த போருக்கு செல்லுகிறார். இறுதியிலே போரிலே தோல்வியை தள்ளுபுகிறார்கள். பெருஜாவிலே அங்கே சிறைப்படுத்தப்படுகிறார். சிறைப்படுத்தப்பட்டு ஓராண்டுகள் தனிமை சிறையில் வாடுகின்ற பொழுது அவர் நோயின் தாக்கம் அதிகம் அதிகமாக அன்றைய காலகட்டத்தில் அசிசியிலும் சரி அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலும் சரி மலேரியா காய்ச்சல் அதிகமாக இருந்த காரணத்தினால் அதிகமாக அவருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் உடல்நலம் சரியில்லாமல் அங்கே வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது அங்கே மாற்றத்தை பெறுகின்றார். ஆண்டவரை அதுவரை செல்வம் மட்டும் பெரிது, அதுவரை ஏமாற்ற பிழைத்தால் மட்டும்தான் செல்வம் சேர்க்க முடியும் என்று நினைத்து, அதுவரை மாபெரும் மாவீரனாக இருந்து பெயரும் புகழும் பெருமையும் செல்வமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த அசிசி பிரான்சிஸ்க்கு முதல் சாட்டையடியாக சிறைச்சாலை அனுபவம். ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை சிறைச்சாலையில் பெறக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு பின்பாக நான்கு விதமான மனமாற்றங்களை பெறுகிறார். கிபி 1202 கிபி 1205 வரை ஏறத்தாழ 4-5 ஆண்டுகள் என்று 1206 கூட சொல்லலாம். ஏறத்தாழ 5 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகள் 1208 கூட நம்ம தொடர்புபடுத்தலாம். ஏன்னா பல்வேறு விதமான துறவு மடங்களுக்கு மௌன மடங்களுக்கு கூட சென்றிருக்கிறார். பெனடிக்டின் மானஸ்ட்ரி கூட அவர் போயிருக்கிறார். இது போல பல்வேறு விதமான அனுபவங்களை அசிசிக்கு வந்து அசிசிக்கு வெளியில போய் இப்படி அங்கும் மிங்குமாக அலைந்து திரிந்து ஒரு அனாதையை போல அல்லது ஒரு பைத்தியக்காரனை போல அல்லது ஒரு ஏழையை போல அல்லது ஒரு தொழுநோயாளரை போல அல்லது ஒரு சமுதாயத்தால் விலக்கி வைக்கப்பட்ட மனிதரை போல தன்னுடைய உடலை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய உடையை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் எதையும் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய பெற்றோரை விடுத்து தன்னுடைய உறவினர்களை விடுத்து தன்னுடைய சக நண்பர்களை விடுத்து அசிசி பிரான்சிஸ் ஏதோ ஒன்றை தேடிச் செல்கிறார். அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்தவர் எப்பொழுது தன்னுடைய தந்தை என்னுடைய உடமையைத்தானே நீ வைத்திருக்கிறாய், என்னுடைய செல்வத்தை வைத்துத்தானே நீ ஏழைகளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார், என்னுடைய செல்வத்தை வைத்துத்தானே இந்த புறந்தளப்பட்ட மக்களிடத்துல சென்று நீ உரையாடி கொண்டிருக்கிறார், என்னுடைய உடையைத்தானே நீ இப்பொழுது கூட உடுத்து இருக்கிறாய் என்று ஆயர் முன்னிலையில் அசிசி அங்கே
அசிசி பிரான்சிஸை கேள்வி கேட்கின்ற பொழுது பீட்டர் பெர்னதோனே, இனிமேல் நீர் என்னுடைய தந்தை அல்ல, விண்ணகத்தில் இருக்கின்ற அவர் ஒருவரே என்னுடைய தந்தை என்று அந்த வேளையிலே இந்த அசிசியை புறந்தள்ளிவிட்டு தான் உடுத்தியிருந்த அந்த ஒரு ஆடையையும் தூக்கி எறிந்துவிட்டு அம்மனமாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நபராக, ஆயரால் அரவணைக்கப்பட்டவராக, திருச்சபையால் அரவணைக்கப்பட்டவராக அசிசியை விட்டு புனித பிரான்சிஸ் வெளியேறுகிறார். இது அவர் செய்த முதல் காரியம். நம்முடைய முதல் சிந்தனையாக அசிசியை விட்டு வெளியேறுகிறார். நாம் எதை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றோம்? நமக்கு எது பெரிதாக தெரிகின்றது? இது அவர் செய்த திருச்சபையில் செய்த மாற்றமும் கூட, அவருடைய ஆன்மீகத்தினுடைய துவக்கமும் கூட. இரண்டாவதாக, அவர் அசிசிக்கு வெளியில் இருக்கின்ற போர்ச்சியங்குளா என்கின்ற இந்த வானதூதர்களின் மரியாள் சிற்றாலயத்தை புதுப்பித்து அங்குதான் தங்குகின்றார். அதிலும் அதிகமாக சத்திரங்களில் தொழுநோயாளர்களிடத்துல எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் பாறை பகுதி இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் தங்கியவர். இறுதியாக இந்த போர்ஷியங்குளா சிற்றாலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே தங்கியிருக்கிறார். அப்போ அவர் செய்த இரண்டாவது காரியம் போர்ஷியங்குளாவில் மையம் கொள்ளுதல். அப்போ இந்த போர்ஷியங்குளாவினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த போர்ஷியங்குளா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மையமாக இருக்கின்றது, புறந்தள்ளப்பட்ட மக்களுடைய மையமாக இருக்கிறது. எனவேதான் அவர் என்ன சொல்றது, ஃப்ரெட்டர்னிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டும், சகோதரத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மைனாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக இருக்கிறார். ஃப்ரையர்ஸ் மைனர்ஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது ஏழைகளில் ஏழைகளாக நாம் வாழ வேண்டும், அடிமைகளில் அடிமைகளாக நான் வாழ வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் இந்த போர்ச்சியங்குளா சிற்றாலயம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த சிற்றாலயம் எது என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே அசிசி நகரத்தை விட்டு வெளியேறுதல் என்பது ஒரு மிகப்பெரிய திருச்சபையிலும் சரி, திருச்சபையின் வெளியிலும் சரி, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடையாளமாகத்தான் அதை நாம் பார்க்க முடியும். காம்ப்ரமைஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், திருச்சபையிலே அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார், அதற்காக அசிசியை விட்டு வெளியேறினார் என்று சொல்லலாம். காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அசிசி நகரத்தினுடைய சிறப்பு, அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லி, அசிசி நகரம் மட்டும் இல்லைங்க, இந்த திருச்சபை இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இரண்டாம் வத்திக்கான் தான் அதை மாற்றி அமைத்திருக்கிறது. அதுவரை இத்தாலி நகரம் முழுவதுமாக, எந்த நகரமாக எடுத்துக்கிட்டாலும், அதிகமாக மலை நகரங்கள் முழுவதுமாக, ஏன்னா இது அசிசி ஒரு மலைப்பகுதிங்கிறதுனால, இந்த மலை நகரம் முழுவதுமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சியில், மலையினுடைய உச்சியில் ஆலயம் இருக்கும், கோவில் இருக்கும். அந்த ஆலயத்தை சுற்றி நீதிமன்றம் இருக்கும், அரசர்கள் வசிப்பார்கள், அரச குடும்பங்கள் வசிப்பார்கள். இந்த அரச குடும்பங்களுக்கு பின்பாக உயர்குல மக்கள் வசிப்பார்கள். கிளாரா போன்ற அந்த மேல்குடி மேல்தட்டு மக்கள் அவர்கள் வசிப்பார்கள். அதற்கு கீழே அதிகமாக நடுத்தர வர்க்கத்தினர், இந்த வியாபாரிகள் முதற்கொண்டு மற்ற வர்க்கத்தினர் இவர்கள் வசிப்பார்கள். அதற்கு பின்பாக விவசாயிகள், பெரும் நிலக்கிழார்கள் வசிப்பார்கள். பிரபுக்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த பிரபுக்கள் அல்லது இந்த மாவீரர்கள், நைட்ஸ், இவர்கள் வசிப்பார்கள். அதற்கு கீழே அந்த பிரபுகளிடத்தில் வேலை செய்கின்ற விவசாயிகள் அல்லது சிறு சிறு நிலங்களை கொண்ட இந்த விவசாயிகள் வசிப்பார்கள். அதற்கு கீழே இந்த விவசாய நிலக்கிழார்களுக்கு பணியாற்றுகின்ற அல்லது வேலை செய்கின்ற சாதாரண தொழிலாளர்கள் வசிப்பார்கள். இதை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கும். இதுதான் இந்த திருச்சபையினுடைய மையமாக, ஒவ்வொரு வர்க்கமாக இருக்கும். இறுதியிலே ஒரு சுற்றுச்சுவர் இருக்கும். இந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் இருப்பவர்கள் அனைவருமே திருடர்களாக இருப்பார்கள், சமுதாயத்தால் விலக்கி வைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், கூலி தொழிலாளிகள், நிலமற்ற நிலையில் கூலி அன்றாட காய்ச்சிகளாக இருப்பவர்கள் இந்த காம்பவுண்ட், இந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் தங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தொழுநோயாளர்களாக இருப்பார்கள். எனவே இந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் இருக்கின்ற இந்த சமூகத்தினரிடத்திலேயே, அவர்களிடத்திலே அடையாளம் காணுவதற்காக, அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக, அவர்களோடு அவர்களாக இருப்பதற்காக, இதுதானே ஆண்டவருடைய வாழ்க்கை, இதுதானே தரித்திர இயல்பை, இதைத்தானே ஆண்டவர் இருக்க இடமில்லாமல் உடுத்த உடையாமல் வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு பதுங்குகள் உண்டு, மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்ற நிலையில் இப்படித்தானே ஆண்டவர் வாழ்ந்தார், நானும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஏழைகளோடு ஏழைகளாக,
இந்த மைனர்ஸ் என்று சொல்லக்கூடிய மினோரஸ் என்று சொல்லக்கூடிய இவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்துகிறார். இது ஒரு திருச்சபையில் இருக்கின்ற ஒரு மாபெரும் புரட்சி. திருச்சபையினுடைய ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெருமை இந்த அசிசி பிரான்சிஸை சாரும். அந்த அடிப்படையில் தான் என்னவோ தெரியல, அசிசிக்கு பின்பாக அசிசியை பற்றி அதிகம் அதிகமாக பிரான்சிஸை பற்றி அதிகம் அதிகமாக தெரிந்து கொள்வதற்காக முதன் முதலாக அவருடைய அவரை பற்றி எழுதிய ஏடுகளையும் புத்தகங்களையும் முதன் முதலாக தேடியவர் ஒரு கத்தோலிக்கர் கிடையாது, ஒரு குருவானவர் கிடையாது, ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினர் கிடையாது. அவர் யார் என்றால் முதன் முதலாக லூத்தரன் சபையை சார்ந்த பால் சபாத்தியர் என்கின்ற பிரிவினை சகோதரர் தான் அசிசி பிரான்சிஸின் மீது கொண்ட அதிகம் அதிகமான ஆவலினால் தேடலினால் கிபி 18-19 இந்த நூற்றாண்டுகளில் அசிசி பிரான்சிஸினுடைய வாழ்வை மையமாக கொண்டு அவருடைய ஆன்மீகத்தை மையமாக கொண்டு பல்வேறு விதமான தேடல்கள் உருவாக்கியன. இன்று ஏராளமான புத்தகங்கள் பல இடங்களில் பல லைப்ரரிஸில் காண கிடைத்திருக்கிறது என்றால் அந்த பெருமையும் அந்த மகிமையும் அந்த அந்த மாட்சிமையும் இந்த பால் சபாத்தியரை சாரும். அதற்கு பின்பாகத்தான் பிரான்சிஸ்கின் சபையை சார்ந்த துறவிகள் இந்த அசிசி பிரான்சிஸை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்கு அவரை பற்றிய அந்த புத்தகங்களுடைய தேடலிலும் இவர்கள் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தார்கள். எனவே இந்த ஆன்மீகம் அசிசியினுடைய ஆன்மீகம் என்பது ஆண்டவருடைய ஆன்மீகமாக ஆன்மீகத்தை மையமாக ஆன்மீகத்தை மட்டும் மையமாக கொண்டு இவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது. எனவே தான் அவர் போர்ச்சுங்களாவை மையமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார். இது அவர் செய்த இரண்டாவது காரியம். அப்போ இந்த ஆன்மீகம் என்பது வெறும் திருச்சபையை மட்டும் சார்ந்தது அல்ல, இது பிரிவினை சகோதரர்களை மட்டும் சார்ந்தது அல்ல, இது அனைவருக்குமான ஒரு மாபெரும் அழைப்பு என்பதைத்தான் நாம் நாளை சிந்திக்க இருக்கின்றோம். எந்த காம்ப்ரமைஸ் எந்த சமரசத்துக்கும் இடமில்லாமல் ஒருவேளை திருச்சபையின் உள்ளிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக கூட இந்த அசிசி பிரான்சிஸ் இந்த ரிஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கலாம் என்று நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது இந்த இரண்டாவது கருத்தாக இருக்கின்ற இந்த போர்ஷியங்குலா அப்படிங்கிற அந்த மையப்படுத்திய வாழ்க்கையையும் ஒரு நிலையில் அவர் உதறி தள்ளுகிறார். பிரியமானவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த அசிசி பிரான்சிஸினுடைய வாழ்க்கை பல புதிர்களை கொண்டது. சில நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அதை திருச்சபைக்கு உகந்த விதத்தில் சொல்லலாம். சில வேளைகளில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவர் அசிசி ஆலயத்தை விட்டு வெளியேறியவர், அசிசியினுடைய அந்த என்ன சொல்வது ஆதிக்க நிலையை விட்டு வெளியேறியவர், சுற்றுச்சுவரிலிருந்து வெளியேறி சாதாரண மக்களோடு வாழ்ந்த இந்த அசிசி பிரான்சிஸ் போர்ச்சுங்குலா என்கின்ற அந்த சிற்றாலயத்தை மையமாக கொண்டு அது புறையினத்து மக்களின் ஒடுக்கப்பட்டவர்களின் விலக்கி வைக்கப்பட்டவர்களின் அல்லது என்ன சொல்வது தொழில்நோயாளர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு இருக்கின்ற அந்த போர்ச்சுங்குலா சிற்றாலயத்தில் மையம் கொண்ட இந்த அசிசி பிரான்சிஸ் ஒரு காலகட்டத்தில் இந்த போர்ச்சுங்குலா ஆலயத்தை விட்டும் வெளியேறுகிறார். இது அவருடைய இரண்டாவது ஆன்மீக தேடலாக இருக்கின்றது. இந்த ஆன்மீக தேடல் கொஞ்சம் நமக்கு ஆஃப்கோர்ஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இதை செய்வது இதை தேடுவது என்பது இது ஆண்டவரை மையப்படுத்திய ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த போர்ச்சியங்குலாவை விட்டு கிபி 1221 வெளியேறுகிறார். கிபி 1208 அசிசியை விட்டு வெளியேறிய இந்த அசிசி பிரான்சிஸ் கிபி 1221 ஏறத்தாழ நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 13 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த போர்ச்சுங்குலாவை விட்டும் வெளியேறி விடுகிறார். வெளியேறியவர் மீண்டும் இந்த போர்ச்சுங்குலாவுக்கு திரும்பி வரல. அவர் படுத்த படுக்கையா இருந்த பொழுது ஒருவேளை ஒரு சில பேர் சொல்லுகிறாங்க அவர் அந்த போர்ச்சுங்குலாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க 1221 அதுலேருந்து வெளியேறினவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய உடல் தான் இந்த போர்ச்சுங்குலா ஆலயத்தில் எடுத்து வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் அவர் இறந்து தான் எடுத்து வரப்பட்டிருக்க முடியும். ஆனால் வரலாற்று குறிப்புகள் அதிகமாக அவர் போர்ச்சுங்குலாவில் வந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட பின்பாகத்தான் இறந்தார் என்று வரலாற்று குறிப்புகள் அதிகமாக சுட்டி காட்டுகின்றன. எதற்காக இந்த போர்ச்சுங்குலா மையத்திலிருந்து போர்ச்சுங்குலா ஆலயத்திலிருந்து அவர் வெளியேறினார் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் ஜெனரலாக இருக்கின்ற பொழுது சபை தலைவராக இருந்த பொழுது இந்த அசிசி பிரான்சிஸ்க்கு ஏராளமான பிரச்சனைகள். காரணம் அவர் எனது முஸ்லீம் சகோதரரை முஸ்லீம் அரசனை அந்த சாரசானை சந்திக்கின்ற பொழுது அல் கமில் அப்படிங்கிற அந்த
சாரஸ்தானை சந்தித்து ஒரு திருச்சபையில் ஒரு புதிய மாற்று சிந்தனையை அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆண்டவருடைய குழந்தைகள் என்பதை ஏற்பதற்காக ஒரு சமாதானத்தின் தூதுவனாக சென்ற இந்த அசிஸ்டி பிரான்சிஸ் ஒருவேளை வந்திருப்பாரா, உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாத ஒரு காரணத்தினால சபையில ஏராளமான குழப்பங்கள் ஏற்படுகின்றது. அதுவும் அதிலும் குறிப்பாக இந்த சபையில் அசிஸ்டி பிரான்சிஸை போல இந்த தரித்திர ஏழ்மையை ஆண்டவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி எங்களால் வாழ இயலாது என்று ஏராளமான குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது குருக்களுக்கும் சகோதரர்களுக்குமான குழப்பம், சகோதரர்களுக்கும் லே பிரதர்ஸுக்குமான குழப்பம், திருச்சபையில் இருக்கின்ற இந்த குருத்துவ வாழ்க்கையின் அன்றைய குருத்துவ வாழ்க்கைன்னு அது ஒரு பெரிய எபிசோடுங்க. அப்போ குருக்களெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, அது வந்து அவர்கள் நிலக்கிழார்களைப் போல, அவர்களாம் நம்ம சொல்லுவாங்களா பண்ணையார்களாக வாழ்ந்த அந்த காலகட்டம். எனவே இந்த குருக்களைகளைப் போல நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம் என்று ஒரு கூட்டம், போப்பாண்டவர்கள் போல அல்லது திருத்தந்தையை போல ஆயர்களைப் போல நாங்கள் அதிகாரமும் அனைத்துமே எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டம், இப்படி ஏராளமான குழப்பங்கள் கூட்டங்கள் சேர்ந்த அந்த காரணத்தினால இந்த போர்ஷங்களா ஒரு மையமாக இருந்ததுனால தானே இப்படி ஒரு அதிகாரம் ஏற்படுகிறது. இந்த போர்ஷியா ஒரு போர்ஷியங்களாவும் ஒரு மையமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால தானே இப்படி இவர்கள் பிரிவுகளாக உருவாக்குகின்றார்கள், தரித்திர ஏழ்மை ஏற்க மறுக்கிறார்கள். எனவே எந்த இடத்தையும் மையமாக கொண்டு வாழாமல், எந்த இடத்தையும் இதுதான் எனக்கு வேணும், இந்த இடத்துல தான் நான் இருக்கணும், இந்த இடத்தை மையமாக கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்று நினைக்காமல் அசிஸ்டி பிரான்சிஸ் ஆண்டவருடைய ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலைக்கு செல்லுகிறார் அல்லது இறுதி நிலைக்கு செல்லுகிறார். ஒரு தரித்திரமாக அலைந்து திரிபவராக, மலைகளையும் காடுகளையும் தேடிச் செல்பவராக, அங்குமங்குமாக அலைந்து திரிந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை போல தலை சாய்க்க இடமில்லாத ஒரு ஆன்மீகத்தை இந்த 1221 ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக அவர் தொடர்கின்றார். எனவே ஆன்மீகம் என்பது வேறு, திருச்சபையினுடைய நம்பிக்கை என்பது அல்லது மத நம்பிக்கை என்பது வேறு என்பதை நாம் நாளைய காலை செய்தியாக, தியான செய்தியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் இந்த அசிஸ்டி பிரான்சிஸினுடைய ஆன்மீகம். ஏன்னா இந்த ஆன்மீகத்தை நாம் சரியாக அறிந்து புரிந்து கொண்டோம் என்றால் ஆண்டவருடைய ஆன்மீகம் என்ன, மத நம்பிக்கை என்றால் என்ன, இந்த இரண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன, நாம் எத்தகைய வாழ்க்கை பயணத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை, ஒரு பாதையை நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த அசிஸ்டி பிரான்சிஸினுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு நாம் அசிஸ்டியை விட்டு வெளியேற இருக்கின்றோமா, போர்ச்சுங்களாவில் மையம் கொண்டவர்களாக வாழ இருக்கின்றோமா அல்லது போர்ச்சுங்களாவை விட்டு வெளியேற இருக்கின்றோமா என்று நம்மையே நாம் சிந்தித்து ஆராய்ந்து அதற்கேற்ற விதத்தில் அசிஸ்டியினுடைய பிரான்சிஸினுடைய ஆன்மீகத்தை, அவர் பிரான்சிஸ் பெற்ற அந்த அடிச்சுவடாக இருக்கின்ற ஆண்டவருடைய ஆன்மீகத்தை பெற்ற மக்களாக வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமேன். காட் பிளஸ் யூ ஆல்.